எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சத்தியுகத்தில் முதல் நாளில் 9 லட்சம் மக்கள் மட்டும் இருப்பது ஏன்? பாருங்க, சத்தியுகத்திலும் திரேதாயுகத்தில் சேர்த்து 33 கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் சத்தியுகத்தில் முதல் நாளில் 9 லட்சம் பேர் தான் வராங்க. இது ஏன்? நீங்க பெர்சன்டேஜ் கணக்கில் எடுத்தீங்கன்னா 0.27% தான் ஃபர்ஸ்ட் டேல வராங்க. 33 கோடி பேர் ட்ரை பண்றாங்க. ஓகேவா? யாரெல்லாம் 70 இயர்ஸ் கோர்ஸ் எடுக்கிறாங்களோ ராஜ்யத்தில், எடுத்து முடிச்சோன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர தாட் என்ன தெரியுமா? நம்மளும் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து வரணும், 9 லட்சத்தில் வரணும். இந்த தாட் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆனால் உண்மையில் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 9 லட்சம் பேர் தான் வராங்க. இது ஏன் அப்படின்னு சீரியஸாக யோசிச்சு பார்த்தா, நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசிட்டு வருவோமே, அப்போ தான் இது இனி கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போ ஒருத்தர் சாதாரண வாழ்க்கையை பற்றி பேசுவேன், இப்போ இருக்கிற வாழ்க்கையை பற்றி. எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன இருக்கணும், நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் இப்படின்ற ஆசை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இண்டிவிஜுவலுக்கும் இருக்கும். ஓகேவா? ஆனால் எல்லாருமே ஒரு சொந்த வீடு வாங்கிடுறாங்களா, எல்லாருமே ஒரு சொந்த கார் வாங்கிடுறாங்களான்னா அது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தான் இருக்கு. ஏன் சில பேரால் முடியுது, ஏன் சில பேரால் முடியல? இந்த லட்சியம் எல்லாரும் வச்சிடறாங்க. அதாவது எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், இதெல்லாம் எல்லாருமே வச்சிடறாங்க. ஆனால் அது செயல்படுத்தும் போது வரக்கூடிய அந்த இது இருக்குல்ல, ஒரு சாக்ரிஃபைஸ், தியாகம் வெகு சிலர் தான் வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பேசுவோமே, ஒரு வீடு வைக்கணும் அப்படின்னு ஆசை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அவர் ஒரு ஹோம் லோன் எடுக்க வேண்டி வரும். ஹோம் லோன்றது 20 இல்லை 25 வருஷம் எடுக்கணும். அவர் வீட்டுடைய காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 10,000 or 20,000 இஎம்ஐ கட்டணும். ஒரு பேச்சுலராக இருக்கும்போது ஒருத்தர் வீடு வாங்குறாருன்னு வச்சுப்போமே, அவர் 20-25 வருஷம் சொல்லணும். இந்த 20-25 வருஷமும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு 10,000 தான் வச்சுப்போமே இஎம்ஐ, இந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டே வரணும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20-25 வருஷம் கட்டியே ஆகணும். இதுக்கடையில் என்ன ஆகும், இந்த பேச்சுலராக இருக்கவருக்கு கல்யாணம் ஆகும். ஓகே, அப்போ நான் கமிட்மெண்ட் கூடுது. அப்போ மனைவியை பார்த்துக்கிற சம்பாதிக்கணும், சேர்ந்து சம்பாதிக்கணும். சில வருடங்களுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தைக்கு சம்பாதிக்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஸ்கூல் போடணும், அதுக்கு சம்பாதிக்கணும். ஆனால் இதுக்கடையில் இந்த 10,000 கட்டிக்கிட்டே இருக்கணும். 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இனி ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணணும், அதுக்கும் ஓவர் ஹெட்ஸ் கூடும், அதையும் பண்ணணும். ஒருத்தர் வேலையில் இருக்காருன்னு வச்சுப்போமே, இந்த 20-25 வருஷம் கதை பேசும்போது இடையில 3 மாதம் 6 மாதம் வேலை இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இந்த இஎம்ஐ நீங்கள் கட்டணும். இப்போ பேங்கிங் ரூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் இஎம்ஐ கட்டலனா ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இவருக்கு வந்து அடுத்த 20-25 வருஷம் கட்டி ஆகணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் திடீர்னு பிஸ்னஸ் டல் ஆகிடும், பைசா அங்கே வந்து போகிற அது இது நின்றும், ஆனாலும் அவர் இஎம்ஐ கட்டணும். சரியா? அப்போது வீடு வாங்கணுன்ற லட்சியம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த தியாகம் இருக்கும் பாருங்கள், 20-25 வருஷத்துக்கான தியாகம், உழைப்பு யார் போட தயாராக இருக்காங்களோ அவங்க தான் வேற ஒரு நாள் இந்த வீடை சொந்தமாக வச்சுருப்பாங்க. இப்போ ராஜ்யத்துக்கு வருவோம். ராஜ்யத்தில் என்ன சொல்கிறோம், யார் 9 லட்சத்தில் வர முடியும்? பரமாத்மா சொல்கிற ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், அமிர்த வேலையிலிருந்து இறைவனை நினைவு செய்யுங்க, வாணியை டெய்லி படிச்சுருங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்க, சேவை பண்ணுங்க. இன்னைக்கு பண்ண மாதிரியே நீங்கள் மரணம் வரைக்கும் பண்ணுங்கள், உங்கள் உயிர் விடுற வரைக்கும் பண்ணுங்கள், நீங்கள் 9 லட்சத்தில் வந்துடுவீங்க. இதுக்கு நான் கேரண்டின்னு பரமாத்மா சொல்கிறார். ஓகேவா? நேற்று எங்கள் கிளாஸில், ஈவினிங் கிளாஸில் இந்த டிஸ்கஷன் எடுத்தோம். நான் சிம்பிளாக கேட்டேன், நீங்கள் எல்லாம் 2023 நம்ம இப்போ செப்டம்பர் மாதம் கடைசியில் இருக்கோம். இந்த வருஷம் ஒரு நாள் விடாமல் அமிர்த வேலை செய்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் வரவே இல்லை. அப்படின்னா என்ன, ஒரு நாள் விட்டுருக்காங்க இல்லை 2 நாள் விட்டுருக்காங்க, சில பேர் சில நாட்கள் விட்டுருக்காங்க, சில பேர் சில வாரங்கள் விட்டுருக்காங்க. ஏன் எல்லாருக்கும் 9 லட்சத்தில் வரணும்னு ஆசை இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் இருக்கு. அந்த வீடு வாங்கும் போது எப்படி அந்த 20-25 வருஷத்துக்கு தியாகம் பண்ண வேண்டி இருக்கோ, ஒரு ராஜயோகி தன் வாழ்நாள் ஃபுல்லாக கரெக்டாக இந்த ராஜயோகம் படிக்கிறது வந்து
ரெண்டு வருஷ கோர்ஸ் மூணு வருஷ கோர்ஸ் எல்லாம் கிடையாது, லைஃப் டைம் கோர்ஸ். நான் சரீரம் விடுற வரைக்கும் படிக்கணும். அப்ப இந்த தியாகம் பண்ணும், இந்த நாலு விஷயம் நான் பண்ணியே ஆகணும். இதுல வந்து எஸ்கியூஸே கிடையாது. சில பேர் ரொம்ப கூட என்ன சொன்னாங்க, நைட்டு நான் லேட்டாக படுக்க போனேன் அதனால காலம் வரை எழுந்துக்கல, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. கரெக்டா அப்படிதாங்க இருக்கும். அது மாதிரி நீங்க பேங்க்ல சொல்ல முடியுமா, இந்த மாசம் எனக்கு வேலை இல்லை அதனால இஎம்ஐ கட்டலன்னு சொல்ல முடியுமா? கெட்டிதானே ஆகணும் ஹோம் லோனு. அது ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னா, நீங்க நைட்டு ரெண்டு மணிக்கு படுத்தாலும் ரெண்டரை மணிக்கு எழுந்து நீங்க நினைவு பண்ணணும் இறைவனை. அதுதான் இந்த இங்கே இருக்கிற ஃபார்முலா. ஓகேவா? இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் 14 இருக்கேன், 14 இறைவனை விட்டுட்டு போல இந்த 4 பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறேன்? இதோடு கோத்துக்கிறேன் நான். இந்த ஐடியாலாம் நான் எதுக்கு தரேன்னா, நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுது பண்ணிக்கோங்க. அமிர்த வேலை செய்யணுன்றதுக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஓகேவா? அப்போ என்னாச்சுன்னா, 4 மக்கள் அமிர்த வேலை பண்ணுறோம். 5:30 5:30 நான் யூடியூப் ரெக்கார்டிங் பண்ணுறேன். என்னோடய வீடியோ 365 வந்துட்டு தான் இருக்கு. கரெக்டாக இல்லையா? வாணி படிக்கணும், தினசரி நான் படிக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டோம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டோம், டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். வாணியோட டைட்டில், கேள்வி பதில், தாரணி, வரதான ஸ்லோகன் படித்து அதில் ஒரு ஆடியோ போடுறோம், பாட்காஸ்ட் பண்ணுறோம், ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறோம். ஈவினிங் கிளாஸ்லையும் இது கேள்வி பதிலெலாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு வாட்ஸ்அப்பில் வர கேள்விகளெல்லாம் நான் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு செஷன் வச்சுருக்கோம். அப்போ என்னாச்சு, வாணி நான் படிச்சிடுறேன். ஓகே, யூடியூப் வீடியோ போடுறதே சேவை தான். நிறைய பேர் கூப்பிட்டு டவுட் கேட்குறாங்க, அவங்க சால்வ் பண்ணுறதும் சேவை தான். ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறோம். காலம் புது சாயந்தரம் வரைக்கும் பரமத்தை என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து இன்றைக்கி இல்லை, டெய்லி பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? இந்த தியாகம் பண்ண தயாராக இருக்கிறவங்களால தான் அந்த 9 வர முடியும். ஆனால் எல்லாருக்கும் இந்த லட்சியம் இருக்குது. யாரை கேளுங்க, உங்கள் ஆசை என்ன? 9 வரணும். உங்கள் ஆசை என்ன? 9 வரணும். லட்சியம் வைக்கிறது ஈஸிங்க, அது அடையிறதுக்கான வழி இருக்குல்ல, அதுக்கு நீங்க தியாகம் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லைன்னா வராது. ஓகே, ஈவன் கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, கார் வாங்கணும்னா நம்பர் ஆஃப் வருஷங்கள் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 5 திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 5 நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும்ல. அதுக்கு ஒரு இஎம்ஐ வந்து எகெயின் 10,000 20,000 வச்சுக்கோங்களேன் கணக்குப்படி. அதை நீங்கள் வந்து 5 ஒழுங்காக கட்டணும்ல. சில பேர் ஒரு பர்சனல் லோன் எடுக்கும், ஒரே 1 கட்டுற மாதிரி. அந்த 1 நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்ல. அதே மாதிரி தான் இந்த ராஜயோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளுக்கு டிசிப்ளினாக இருக்கணும். அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவருக்கு பெருசாக வேலை இல்லை, பெருசாக எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, அதனால ஜாலியாக இந்த 4 பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றார். அப்படிலாம் கிடையாது. அவர் அனுபவம் சொல்ல பாருங்க, எனக்கு பாடியில் நடந்தார் அனுபவம். பாடியில் ஈவினிங் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ஆத்மா எனக்கு ஸ்டூடெண்டாக வந்தார். அவர் யாருன்னா, கோயில்களில் அந்த நடைபாதை பண்ணுவாங்களா அந்த கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறவர். பாடி சிவன் கோயிலுக்கும் அவர் தான் போட்டார். அவர் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்தார். இப்போ நம்ம ராஜயோகம் கிளாஸ் எடுத்தோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவனை பற்றி நீங்கள் புதுசு புதுசாக சொல்கிறீங்க, புது புது டைமென்ஷன் சொல்லிங்க மாதிரி நான் வாழ்க்கையே கேள்விப்பட்டது இல்லையே. நானும் ராமாயணம் படிச்சுக்கிறோம், மகாபாரதம் படிச்சுக்கிறேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொன்ன ஆங்கிளை நான் கேட்டதே கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது, கரெக்டாக இருக்க மாதிரியும் தெரியுது, தப்பு தப்பாக இருக்க மாதிரியும் தெரியுது. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அத்தனை இது ராஜயோகங்க, நான் சொல்லி தரலங்க, இறைவன் தான் சொல்லி கொடுக்குறாருங்க. இவர் அடுத்த நாள் என்ன தெரியுமா பண்ணார், சிவன் கோயில் இருக்க சிவனடியார்களை கூப்பிட்டு வந்துட்டார். ஒரு 10-20 பேர் கூப்பிட்டு வந்துட்டார். எங்கள் சென்டரில் வந்து நிறைஞ்சு ஒழியுது எல்லாம் பார்த்தீங்களா, அந்த ஜடாமுடியோட எல்லாம் 50, 60, 70 பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் மொத்தமாக இறக்கி என்ன தம்மா சொல்கிறார், அவர்கிட்ட அவங்கக்கிட்ட இவரை கேள்வி கேளுங்க, இவருக்கு புதுசு புதுசாக சொல்கிறாரு, எனக்கு எனக்கு அவ்வளோ தெரியல, நீங்கள் கேளுங்கன்னு. வந்தவங்க சர்ற மாதிரியாக கேள்வி கேட்குறாங்க, நானும் பொறுமையாக பதில் சொல்கிறேன். அதில் அவங்க தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, பெரியவர், அவர் அமைதியாக நான் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் கடைசியாக எல்லாரும் அவரை கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், இவர் எவ்வளோ புதுசு புதுசாக சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுங்கன்னு. அப்போ அவர் கடைசியாக ஒன்றே ஒன்று தான் சொன்னார். என்ன சொன்னால் தெரியுமா, இவர் பெரிய கோடீஸ்வரராக இருப்பார், அதனால் இந்த சின்ன வயசில், அப்போ எனக்கு 41-42 வயசு தான் இருக்கும், சின்ன வயசில் சிவனேன் கதியாக வந்து அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு, நீங்கள் நல்லா இருங்கன்ட்டு போயிட்டார். அவரோட பார்வையில் நான் கோடீஸ்வரன், எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, யாரும் சண்டையெல்லாம் போடல, ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போனாங்க. ஆக்சுவலாக நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்டு, ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டு காலம் ஆயிட்டார் ஒரு 10 முன்னாடி. இன்னைக்கும் நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு, அவங்க அக்கா, அவங்க அக்கான்றவங்க ஆக்சுவலாக போலியோல காலை இழந்தவங்க. ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்குமே நாங்கள் மெடிக்கிளைம் கட்டுறோம். ஏன்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னா என்ன பண்ணணும். அந்த அக்காவுக்கு
போன மாதம், அதாவது சாரி இந்த செப்டம்பர் மாதம் நாங்கள் இது கட்டிடுறோம், இன்சூரன்ஸ் கட்டிடுறோம், அது வந்து 12,000 ரூபா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர் இருக்கான் இல்லையா, அவன் தான் வருஷம் வருஷம் கொடுக்குறான். அவனுக்கு சொன்ன அந்த காசும் கொடுத்துட்டான். நான் என்ன பண்ணுறேன், அந்த ஏஜென்ட் இருக்கார்ல அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், அவர் சொன்னால் ஊர்லேயே இல்லை சார், நான் கரெக்டாக ஒரு புதன்கிழமை போல் வரேன்னாரு. அந்த புதன்கிழமை தான் லாஸ்ட் டேட் இது கட்டுறதுக்கு வந்தார். நான் சொன்ன பைசா இருக்குது கட்டலான்னு பார்த்தா அவர் கணக்கெல்லாம் போட்டு பார்த்து, சார் இது 12,000 இல்லை சார், 16,000. ஏன்னா வருஷம் வருஷம் மெடிக்கல் ஃபீஸ் கூடுது. ஓகேவா சார், திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்கன்னா எங்கே சார் போ 4,000க்குன்னு. அப்புறம் ஃப்ரெண்டு கேட்டால், எங்கிட்டையும் இல்லைடா. அவனுக்கு என்ன ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனைனா, அவன் குழந்தை இப்போ வந்து மெடிசன் படிக்க வைக்கிறான், 18,00,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டுறான். ஸோ அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இவனால் பெரிய தான தர்மம்லாம் பண்ண முடியாது. இதுக்கு இடையில இது பண்ணதே பெரிய விஷயம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவங்க அக்காவுக்கு பண்ண வேண்டானே நிறுத்திட்டோம். இப்போ 12,000 ரூபா இருக்கேன், அவங்க அம்மாவுக்கு வந்து 10,000 கட்டணும். எல்லா மாதமும் எல்லா வருஷமும் 10,000 கட்டினா போதும், அந்த அமௌண்ட் கூடாது. அது வந்து எப்போ கட்டணும், அக்டோபர் 5ஆம் தேதி தான் கட்டணும். இப்போ அவன் சொன்னால், நீ பைசா வச்சுக்கோ, நீ கட்டிடுன்ட்டான். அது 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கேன், அந்த 2,000 ரூபா நான் வந்து எனக்கு மருந்துக்கு வாங்கிட்டுமான்னு கேட்டேன், எடுத்துக்கோன்ட்டான். மற்றவர்கள் அந்த 10,000 போன மாதம் சொல்றது செப்டம்பர் போன மாசம் இல்லை, இந்த மாசம் தான் செப்டம்பர் 2023 எனக்கு மொத்தமா வந்த காசே 3,500 ரூபா தான். நான் சம்பாதிச்ச பைசா 3,500 தான். அதில் இந்த 10,000 இருந்ததா, அப்புறம் மாசத்துக்கு எப்படியும் 15,000 ரூபாய்க்கு மேல செலவு இருக்குல்ல. ஸோ 500,000 எடுக்க ஆரம்பிச்சேன் நான். என்னன்னா, வாழ்க்கை என்ன நம்பிக்கை தானே, ஏதாவது வருவோம்னு. கடைசி வரைக்கும் வரல. இப்போ என்னாச்சுன்னா, இந்த 10,000 நான் ரெடி பண்ணி கட்டி ஆகணும். ஏன்னா அந்த அம்மாக்கு கட்டணும், அந்த அம்மாக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்தால் யார் பதில் சொல்றது. இதை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா, அவன் என்ன பண்ணுவான், திருப்பி அவன் ரெடி பண்ணி கொடுப்பான். ஆனால் அவன் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கான்னு நல்லா தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து பெட் ஆஃப் ரோசஸ்லாம் இல்லை, வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுன்றதும் கிடையாது. எனக்கு மருந்து அவன் 2,000 கொடுத்தான், வேற ஒரு ஃப்ரெண்டு ஃபார்மசியில் இருக்கான், அவன் 2,000 கொடுத்தான், 4,000 வச்சு தான் போன மாதம் மருந்து வாங்கினா. இது 30ஆம் தேதி வரைக்கும் தான் மருந்து வரும். இனிமேல் மருந்து வர்றதுக்கு என்ன எங்கேருந்து வரும் ட்ராமாவில் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அப்படி தான் ட்ராமா. என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கவங்க இந்த 4 விஷயம் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களே பண்ணுறது இல்லை இந்த 4 விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த நாலேஜில் வந்து 14வது வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் போராட்டமாக தான் இருக்கேன் வாழ்க்கை. ஆனால் இந்த 4 விஷயம் நான் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சொல்ல பார்த்தீங்களா, அந்த வீடு லோன் கெட்டுறவருக்கு திடீர்னு வேலை போகலாம், 3 மாதம் வேலை இல்லாமல் இருக்கலாம், 6 மாதம் வேலை இல்லாமல் இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் லம் ஆகலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த கமிட்மெண்ட் அவர் காப்பாற்றிட்டே வராரா இல்லையா? அதே மாதிரி இந்த ராஜயோகத்தில் யார் ஒருத்தர் சொல்லப்பட்ட விஷயத்தை கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க 9 லட்சத்தில் வருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப முக்கியம், இந்த லட்சியத்தை உருவாக்குறது மட்டும் இல்லை, 9 லட்சத்தை நான் வந்தால் போதுன்னு உருவாக்குறது மட்டும் கிடையாது. நீங்கள் இதுக்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கணும், அந்த தியாகம் பண்ணதுக்கு தயாராக இருக்கணும். அவங்களால தான் அந்த வெற்றியை பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ 9 லட்சம்ன்றது 33 கோடியில் 0.27%. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு, ஏன்டா இவ்வளோ கம்மியாக வரான், ஏன்டா இவ்வளோ கம்மியாக இருக்காங்கன்னு. ஏன்னா எல்லாருக்கும் இந்த லட்சியம் இருக்குது, ஆனால் இந்த வேலை பண்ணுறதுல கம்மியாக இருக்கு. பாருங்களா, இந்த சேவை ரொம்ப சிம்பிள், மனசாக சேவை பண்ணுங்கள். 800 கோடி பேருக்கு சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கட்டும்னு கனெக்ட் பண்ணுங்கள். சொல்லாலும் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அடுத்த 4 பேருக்கு சொல்லுங்கள். சர்வீஸாக எங்கேயாவது பட விளக்கம் நடத்தினா நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போய் நில்லுங்க. இல்லை உங்கள்கிட்ட பைசா இருக்கா, இறைவன் சேவையில் போடுங்க, 1 ரூபா கொடுத்தீங்க 5 கோடியாக திரும்ப வரும். இந்த ஆங்கிள்லாம் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சம்பாதிச்ச எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது, வீடு எடுத்துகிட்டு போக முடியாது, ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது, புண்ணியம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். இது நம்ம எப்போ புரிஞ்சுப்போம். இது ஒவ்வொருத்தரும் இது ஒரு ஐ ஓப்பனராக பார்க்க வேண்டிய வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ராஜயோகி இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடியாது, 2023 நான் அமிர்த வேலை யோகா 300 நாள் கரெக்டாக பண்ணியிருக்கேன், வாணி நான் ஃபுல் டே எல்லா நாளும் படிச்சிருக்கேன்னு மட்டும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. எத்தனை பேர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.